அப்போஸ்தலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் அப்போஸ்தல தூத. தேவனுடைய ஆவியானவர் அவரவருடைய மனநிலையை அறிந்தபடி அதற்கேற்றார் போல் கிரியை செய்வார். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு கடந்து வந்திருக்கிறீர்களோ அதற்கேற்றார் போல் கர்த்தர் கிரியை செய்வார். எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவரவருடைய சூழ்நிலைகளை புரிந்தவராக தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூரண வளர்ச்சி உண்டாகும்படி அப்போஸ்தல ஊழியத்தையும் தீர்க்கதரிசியினுடைய ஊழியத்தையும் போதகர் மேய்ப்பனுடைய ஊழியத்தையும் சுவிசேஷகனுடைய ஊழியத்தையும் தேவன் வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான பங்கை வகுக்கிறார். அந்நியனுக்கு அடிமைகளாய் இருந்த தேவனுடைய பிள்ளைகளை தேவன் விடுவித்து தனக்கு சொந்த சுவிகார புத்திரர்களாக மாற்றுகிறார் என்று எபேசு சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். தமக்கு சுவிகார புத்திரராய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாமே தேவனுடைய ஜனங்களாக பிறக்கவில்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறபடி புற ஜாதிகள் என்று பெயர். ஜாதினா தேசத்தார் என்று பொருள். அல்லேலூயா. நீங்க அந்த ஜாதி இந்த ஜாதி அந்த மாதிரி இல்லை. புற தேசத்தார், இஸ்ரவேல் தேசத்தார், அப்படி அதான் அந்த ஜாதினா ஆங்கிலத்தில் நேஷன் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் நேஷன், ஜாதிகள், நாடுகள், நாட்டு மக்கள் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இப்படி தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதிருந்த நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுவிகார புத்திரராகும்படி நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பு. இயேசு எதுக்கு வந்தாரு, இயேசு எதற்காக இந்த பூமியிலே கடந்து வந்தார், இயேசு கிறிஸ்து மூலமாய் வழியாக நம்மை தேவனுக்கு சுவிகார புத்திரர்களாய் இருக்கும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. சுவிகார புத்திரர் என்றால் அடாப்ஷன் சைல்டு, அப்படின்னா தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க. பிள்ளைங்க இல்லாத குடும்பங்கள் அநேகர், பெண் குழந்தைய ஆண் குழந்தையெல்லாம் தத்தெடுக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைக்குரிய முழு அந்தஸ்தையும் அதுக்கு கொடுப்பாங்க, வாரிசு மாதிரி. அதே தான் இங்க சொல்ற, இயேசு மூலம் நம்மை தேவனுக்கு சுவிகார புத்திரர், தேவனுடைய புத்திரர்களாய் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். காரணம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும். தேவன் நமக்குள்ளே உலாவ வேண்டும். தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். தேவன் நம்மை நடத்த வேண்டும்.
முன்னே தேவனற்றவர்கள், முன்னே தேவனுடைய ஆசீர்வாதம் இழந்தவர்கள், முன்னே தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு அந்நியர், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இயேசுவினிடத்தில் வருவதற்கு முன்பும் இயேசு மூலமாய் தேவனிடத்தில் சுவிகார புத்திரர்களாய் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னாக முன்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும், நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களும், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்த உடன்படிக்கைகளுக்கு நீங்கள் அந்நியர்களும், நம்பிக்கை இல்லாதவர்களும், உலகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களும், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள், தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்ன உள்ளத மறக்க கூடாது. முன்ன தேவன் அற்றவர்கள், முன்னே நம்பிக்கை இல்லாதவர்கள். வாக்கு தத்தம் நமக்கு சொந்தம் கிடையாது. ப்ராமிஸ், நான் உனக்கு இதை செய்வேன், இதை செய்வேன், இதை தருவேன் அப்படின்லாம் தேவன் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தம் நமக்கு சொந்தம் கிடையாது. முன்ன இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள், முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது, இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தேவனுடைய சுவிகார புத்திரர்களாய் மாறுவதற்கு இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் இந்த சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இன்னும் ஒன்று, அவருடைய ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. நாம் இருந்திருந்தாலும் ஒரே ஆவியினாலே, ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை. இருதிறத்தார்னா இஸ்ரவேல் மக்களும் புறஜாதிகளும், அல்லேலூயா. ஒரே ஆவி, மாற்றமே இல்லை. ரெண்டு பேருக்கும் ஒரே அந்தஸ்து கொடுத்துட்டார் கர்த்தர், அல்லேலூயா. அதான் அவர் சொல்லுகிறார், இருதிறத்தாரும், நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே, ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை. பிதாவினிடத்தில் அப்படின்னா அப்பா, பரலோக தேவன் நமக்கு அப்பாவா இருக்கிறார். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம் நமக்கு பிதாவா இருக்கிறார். அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை உண்டாக்கத்தான் கிறிஸ்துவினாலே இப்படிப்பட்ட செயல்களை தேவன் செய்தான். அல்லேலூயா. காரணம், கிறிஸ்து இயேசுவுக்குள் பண்ணப்பட்ட சகல வாக்குத்தத்தங்களுக்கும் நீங்கள் உடன் பங்காளிகளாய் காணப்படுகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாய் தேவன் பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய், சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரர் அப்படின்னா இயேசுவோடு, இஸ்ரவேல் மக்களோடு, கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர், பங்காளி, சுதந்திரவாளி. அல்லேலூயா. பார்ட்னரே அனுபவிக்கிறாள். நீ சுதந்திரிக்கும் செய்யலாம், சுதந்திரிக்காமலும் இருக்கலாம். கிறிஸ்து மூலம் உண்டான நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்கும் செய்யலாம், சுதந்திரிக்காமல் விட்டுக்கும் போகலாம். அது உங்க விருப்பம். ஆனா தேவன் உங்களை பங்காளியா வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு, தேவன் பண்ணின அனைத்து வாக்கு தத்தங்களுக்கும் உடன் பங்காளிகளுமாய், உடன் பங்காளிகள். அதுக்குதான் உங்களை அவர் சுவிகார புத்திரராய் மாற்றினார். நீங்கள் உடன் பங்காளிகள். அல்லேலூயா. எதுக்கு பங்காளி? தேவன் ஆசீர்வாதங்களை குறித்து, நன்மைகளை குறித்து என்னென்ன வாக்குத்தத்தம் சொன்னாரோ, என்னென்ன வார்த்தைகள் சொன்னாரோ, அனைத்திற்கு நீங்கள் பங்காளிகளா இருக்கிறீர்கள். அதாவது எப்போ நம்ம பங்காளின்னு புரியுறோமோ, தேவனுடைய நன்மைகளுக்கு பங்காளினா அப்படின்னு புரியும் போதே நம்ம அந்த பங்கை எடுக்க ட்ரை பண்ணணும். அல்லேலூயா. உங்க பங்கை நீங்க எடுக்காம விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு கூட உடன் பங்காளிகள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகள். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மேன்மைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய்
புற ஜாதிகளுக்கு வரும்படி கிறிஸ்து சிலுவை மரத்திலே சாபமாய் தீர்ந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய சாபங்களை அவர் அழித்து கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஆபிரகாம் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தின ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வந்து தந்தார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும், புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இங்க ரெண்டு, ஆவிக்குரியது பூமிக்குரியது. அல்லேலூயா. ஆவியை குறித்து, அதாவது ஆவிக்குரிய பிளஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும். ஆபிரகாம் ஒரு ஆவிக்குரியவங்க, ஆவியின்படி வாழ்ந்தவன், தேவன் சொல்லுகிறபடி கீழ்ப்படிந்து நடந்த மனிதன். அதனாலதான் ஆபிரகாமுடைய சந்ததி என்று, சந்ததி அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கும். அப்போ அந்த ஆபிரகாம் தேவன் சொல்லுகிறபடி நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார். அதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆவியின் இன்ஸ்பிரேஷன், தூண்டுதலை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற ஆளு. சாதாரணமா அது மக்களுக்குள்ள இருக்காது. அவங்க புத்தி சொல்றது, உலகம் சொல்றது, சூழ்நிலை சொல்றது, சமுதாயம் சொல்றது, இதற்கு ஏற்றாற் போல் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தின் மத்தியில், அனைத்து விதமான சூழ்நிலை மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆவியினாலே வாழ்க்கை வாழ வேண்டும், வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த கலாத்தியர்ல நீங்கள் வாசிக்கலாம், ஆவியினாலே நீங்கள் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவியினாலே மறுபிறப்படைந்திருந்தால், புதிதாக்கப்பட்டிருந்தால், அல்லேலூயா, தேவனுடைய ஆவியை பெற்று ஒரு புது வாழ்வை நாம் அடைந்திருந்தோமானால் அந்த ஆவிக்கேற்றபடி, ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும், நடக்கவும் கடவும். If we live by the power of Holy Spirit, we must கட்டாயம் நம்ம தேவனுடைய ஆவியின் வல்லமையாலே பிழைத்திருந்தால், உயிர் பெற்றிருந்தால், புது வாழ்வு பெற்றிருந்தால், கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதியிலும், எவ்ரி பார்ட் ஆஃப் அவர் லைஃப், வாழ்க்கையின் எல்லா பாகத்திலும் ஆவியானுடைய நடத்தலுக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்று எழுதியிருக்கும். ஆபிரகாம் சொன்னார், நீ உன் தகப்பன் வீட்டையும் ஜென்ம நாட்டையும் உனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டு நான் காட்டுற இடத்துக்கு போ அப்படின்னு. அவ்வளவு எளிதான காரியமா அது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சூழ்நிலை ஒன்ன பேசும், உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் ஒன்றை பேசுவார். நீங்கள் அதை பற்றி கொண்டு செயல்பட்டால் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள், பிசாசை ஜெயிப்பீர்கள், சூழ்நிலைகளை மேற்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் கடந்து வந்திருந்தாலும் ஜெயம் கொள்ள பண்ணுகிற தேவன் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை ஜெயத்தோடு நடத்த வல்லவர். ஆகையால் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை, வாக்கு தத்தம் ஆவியானவர் நாம் பெற்று ஆவியின்படி வாழ்தல், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுதல், இதெல்லாமே ஒரு மனிதனுக்கு வேண்டும். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான உலகத்தின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் பரிபூர்ணமாய் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதம் பெற்ற நபராயிருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவன் ஆசீர்வதிக்காம ஆசீர்வாதமாய் இருப்பது கூடாது. அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக, தேவன் ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்கள், எவ்வளவு வாக்கு தத்தங்கள் சொன்னாரோ அது அனைத்தையும் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் பெற்றுக்கொண்டு பூமியிலே ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக
தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ அது போல ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு பங்காளிகளாய் காணப்படும்படி உங்களை அவர் தெரிந்து கொண்டார். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிறேன். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிறேன். ஆசீர்வாதமான காரியங்கள் அனைத்தையும் குறித்து கேட்க போகிற. பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக, பூமியின் சகல ஜாதிகளுக்கு முன்பாக, அது எனக்கு மகிமையுள்ள கீர்த்தியாயும். ஆண்டவர் செய்கிற நன்மை, ஆண்டவர் உனக்கு செய்கிற நன்மை, அதை கேட்கிற ஜாதிகளுடைய மத்தியிலே மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும், கீர்த்தியாயும், புகழ்ச்சியாயும், புகழ்ச்சியாயும், மகிமையாயும் இருக்கும், மகிமையாயும் இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் காணப்படும் போது அது தேவனுக்கு புகழ்ச்சியாய், கீர்த்தியாய், மகிமையாய் காணப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மையை செய்யும்படி உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே உலாவும்படி உங்களை தெரிந்து கொண்டார். தேவன் உங்கள் நடுவிலே வாசஸ்தலத்தை ஏற்படுத்தும்படி தெரிந்து கொண்டார். உங்கள் நடுவிலே வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை, என்னுடைய ஆத்மா உங்களை வெறுப்பதில்லை, அருவறுப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், உங்கள் தேவனாயிருப்பேன். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதனுடைய முகாந்தரம் உங்கள் மேல் சத்துரு வைத்த அனைத்து விதமான அடிமைத்தனங்களையும் சகல நுகத்தடிகளையும் முறித்து, முகங்களை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணி உங்கள் நடுவில் தன்னுடைய வாசஸ்தலத்தை வைப்பேன் என்று சொல்லுகிறார். சாத்தா உனக்குள்ள கூடு கட்ட கூடாது. தீமைகளும் பொல்லாப்புகளும் தோல்விகளும் பலவீனங்களும் வியாதிகளும் வாதைகளும் பலவிதமான பிரச்சனைகளும் உனக்குள்ளே தன்னுடைய வாசஸ்தலத்தை வைக்க கூடாது. அல்லேலூயா. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து, நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணி உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. உங்கள் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை வைத்து உங்களை ஆசீர்வாதமாய், புகழ்ச்சியாய், கீர்த்தியாய், மகிமையாய் வாழக்கூடாதபடி உங்களை அடிமைப்படுத்தி வைக்கிற எல்லாவித நுகத்தடிகளை முறித்து மாற்றி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர். இயேசுவின் நாமத்தினாலே உன் தலை நிமிரட்டும். இன்றைக்கு நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். தேவாதி தேவன் உனக்கு பிதாவாயிருக்கிறார். நீ சுவிகார புத்திரனாய் தெரிந்து கொள்ளப்பட்டாய். தேவனுடைய உடன்படிக்கைகளுக்கு பங்காளி, வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரவாளி. இனி நீ அந்நியன் அல்ல, தேவாதி தேவன் உன்னை தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டபடியினால் இனி உன்மேல் சமாதானத்தை கெடுக்கிற போராட்டங்கள், தலைகுறிந்து நடக்க பண்ணுகிற பிரச்சனைகள், கலக்கத்தையும் சோர்வை உண்டு பண்ணுகிற பிரச்சனைகள், மனத்தளர்வு சோர்வை உண்டு பண்ணுகிற பலவிதமான மன வியாகுலங்கள், மனுஷனால் உண்டான பிரச்சனைகள், நம்பின மனிதர்களால் உண்டான பலவிதமான ஏமாற்றங்கள், அன்பை எதிர்பார்த்தும் அன்பற்ற மனிதனால் உண்டான கசந்து போன அனுபவங்கள் அனைத்தினாலும் தலைகுனிந்து நடக்கிற உன்னை நானே தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். உனக்குள்ளே என் வாசஸ்தலத்தை தாவித்தேன். நீ கீர்த்தியாய், புகழ்ச்சியாய், மகிமையாய் காணப்படும். பல விதத்தில் சோர்வுக்குள்ளாக்கும்
சத்துருக்களுடைய கிரியைகளை வேரோடு அழித்து கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஆண்டு நடத்துகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எந்த காரியம் உங்கள் மேல் தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறது, எந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் தன்னுடைய கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது, அவை அனைத்து நின்றும் இன்றைக்கு விடுதலை தருவதை தேவன் வாக்களிக்கிறார். அவை அனைத்து நின்று ஒரு விடுதலை. கர்த்தருடைய ஆவி உங்களோடு வாசம் பண்ணி உங்களை நடத்துவார். அல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே அது தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வரக்கூடாது. அப்படி இருக்கிற எல்லாம் இன்னைக்கு மாறணும். இந்த செய்தி நேரத்திலேயே அது மாற்றப்படணும். அல்லேலூயா. பேசிக்கொண்டிருக்கும் போதே அது மாறி போகணும். உங்க சரீரத்துக்குள்ளே கூடு கட்டி கொண்டிருப்பது யாது? உங்கள் மனதிலே, உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் குடும்பத்திலே பிசாசின் ஆதிக்கங்கள் இராதபடி கர்த்தர் தன்னுடைய ஆதிக்கத்தை இன்றைக்கு நிலைநாட்ட வேண்டும். கர்த்தருடைய ஆளுக வரணும். கர்த்தர் தன்னுடைய வாசஸ்தலத்தை உனக்குள்ளே வைக்கணும். பிசாசு தன்னுடைய ஆதிக்கத்தை உன்னை விட்டு இப்பொழுதே எடுத்துக்கொண்டு போக சொல்லு. எடுத்துக்கொண்டு போ சொல்லு 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 சொல்லு. பொல்லாத பிசாசு, பலவீனத்தின் ஆவிகள், பிரிவினையின் ஆவிகள், ஏமாற்றமடைபடுகிற ஆவிகள், பிரச்சனை உண்டு பண்ணுகிற ஆவிகள், இயேசுவின் நாமத்தில் பொல்லான ஆவிகள் விட்டு மாறட்டே. வாழ்க்கையை விட்டு, வேலையை விட்டு, நன்மை விட்டு, ஆசீர்வாதத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, சத்துருடைய ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படு. மாறி போ, மாறி போ, அகன்று போ. மாறி போகட்டும், மாறி போகட்டும். அனுப்பிவிடு, அனுப்பிவிடு. இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும். வியாதி பலவீனங்கள், சுகர் பிரச்சனைகள், பிரஷர் வியாதிகள், சரீர வியாதிகள், நோவுகள், ஆமென், இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே பிசாசு போட்டேன். பிரிவினை ஆவி போகட்டும். கணவனை கட்டி இருக்கிற ஆவிகள் போகட்டும். கணவனை கட்டி இருக்கிற சபிக்கப்பட்ட போ சொல்லு. இப்ப போக சொல்லு. போ. பிள்ளைகளை கட்டி இருக்கிற அன்னி ஆவி சாத்தானுடைய ஆதிக்கம் தாழ்ந்து போகட்டும். வேலைக்கும், நன்மைக்கும், தொழிலுக்கும், வருமானங்களுக்கும், அனைத்து விதமான ஆஸ்திகளுக்கு விரோதமாய் அவை ஆதிக்கம் பண்ணுகிற சாத்தானுடைய ஆதிக்கம், மந்திரவாத ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து மாறட்டு, அழிந்து மாறட்டு. இயேசுவின் நாமத்தில் பில்லி சூனி ஆவியின் ஆதிக்கங்கள், மந்திரவாத ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்க்கையில் அனைத்து வாயிலே விட்டு வேரோடு, வேரோடு சங்காரம், சங்காரம், சங்காரமாகட்டு. அழிந்து மாறட்டு, தாழ்ந்து மாற, அழிந்து மாறட்டு. அல்லேலூயா. தேவன் உங்களை தெரிந்து கொண்டதனுடைய முகாந்திரத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அடிமைகளாகவோ எந்த விதமான காரியங்கள் உங்கள் மேல் நுகத்தை போலும் வீற்றிருப்பதை தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் உன் மேல ஒன்னு அது நீந்த நுகம் என்றாலே நியந்திரிப்பு. நம்மை வியாதி நியந்திரிக்க கூடாது. நியந்திரிக்கிறதுன்னா நம்மை நடத்துறது. வியாதி நம்ம நடத்தக்கூடாது, சோர்வு நம்ம நடத்தக்கூடாது, பிரச்சனை நம்ம நடத்தக்கூடாது, ஏமாற்றங்கள் நம்மை நடத்தக்கூடாது, பாவம் நம்மை வழி நடத்தக்கூடாது, சாபங்கள் நம்மை நியந்திரிக்க கூடாது. அனைவருடைய வாழ்க்கையில மறைவான சாபங்கள் இடி எல்லாத்தையுமே மாற்றணும். அல்லேலூயா. யார் யாருடைய வாழ்க்கையில சாபங்கள் நுகத்தடி போல உட்கார்ந்து இருக்கோ அதெல்லாத்தையும் மாற்ற போகிறான். இயேசுவின் நாமத்தில் தேவ ஜனங்களை நியந்திரிக்கிற அனைத்து விதமான சாபங்கள், சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டு. இயேசுவின் நாமத்தினாலே தேவ ஜனங்களை நியந்திரிக்கிற சகல விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், கட்டுகள் இப்பொழுது சங்காரமாய்,
சங்காரமாகட்டும். சாபங்களை சங்காரம் பண்ணி அழிந்து போ. வாழ்க்கையை விட்டு மாறி போகட்டும். எல்லாவித பரம்பரை பரம்பரையான சாபங்கள், பலவிதமான தீமைகள் வாழ்க்கை விட்டு துடைத்து மாற்றப்படட்டும், மாறி போகட்டும். அல்லேலூயா. உங்களை எந்த விதமான அந்நிய காரியங்களும் அடக்கி ஆளக்கூடாது. நீங்க விடுதலையோட இருக்கணும். வேறொரு பிரச்சனை உங்களுக்குள்ளே வீடு கட்ட கூடாது. அல்லேலூயா. பிசாசு உங்களுக்குள்ளே தன்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க கூடாது. தேவன் தன் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கணும். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில சாத்தான் தனக்கு ஆதிக்கத்தை ஸ்தாபிச்சிருக்கிறான். அவன் வசிக்கிறது பிரச்சனையில, வியாதியில, பாவத்தில், கீழ்ப்படியாமையில. அது அவனுடைய, அவன் ஸ்தாபிச்ச அவனுடைய கூடாரம். அல்லேலூயா. எந்த காரியங்களையும் சாத்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஸ்தாபிக்க கூடாது. கர்த்தர் சொல்றார், என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், நான் தங்கிறதுக்கு வழிவகுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் தங்குற மாதிரி உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அதனால அவர் சொல்றது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கவலை உள்ள இருதயத்தில் கர்த்தர் இருக்க முடியாது. சந்தேகம் உள்ள இருதயத்தில் கர்த்தர் இருக்க முடியாது. முறுமுறுக்கிற இருதயத்தில் கர்த்தர் இருக்க முடியாது. அல்லேலூயா. அதான் சொல்றார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், வேண்டுதலினாலும் தேவனுக்கு சொல்லிவிடுங்கள், தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும், உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். இருதயம் என்றது உள்ளத்தை குறிக்கும். உள்ளம், கான்சியன்ஸ், ஸ்பிரிட், அதான் இருதயம்னு சொல்றவர். சிந்தை, மைண்ட், மனம், ஆத்மா இதான். அப்போ ஆத்மாவிலும் ஆவியிலும் தேவ பிரசன்னம் இருக்கணும்னு விரும்பினார். அல்லேலூயா. சொல்லணும், என் உள்ளத்துல என் மனதுல இயேசுவின் பிரசன்னம் இருக்கணும், தேவ சமாதானம் இருக்கணும். இப்போ இப்போ சொல்லுங்க, இயேசுவின் சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் என் உள்ளத்திலே மனதிலே வரட்டேன்னு சொல்லுங்க. எல்லோருமேலும் இயேசுவின் நாமத்தில் வரட்டு. இருதயங்களை நிரப்புகிற கவலைகள் இந்த நாளிலே எடுத்து போடப்படட்டும். உங்களை கவலைப்பட பண்ணி, சோர்ந்து போக பண்ணி, பயமுறுத்தி, பல விதத்திலே உங்களுக்கு விரோதமாய் பிசாசு கிரியை செய்து அவன் தன்னுடைய ஆதிக்கத்தை உங்களுக்குள்ளே நிலைநாட்டுகிறான். அல்லேலூயா. அதுக்கு பல காரியம். கவலை ஏன் வருது? கடன் இருந்தா கவலை வரும், வருமானம் இல்லைன்னா கவலை வரும், படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னா கவலை, திருமணம் நடக்கல பிள்ளைக்குன்னா கவலை வரும், திருமணமாகியும் குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா கவலை. அல்லேலூயா. வேலை செஞ்சும் வருமானம் பத்தலைன்னா கவலை, வீடு கட்ட முடியலைன்னா கவலை. இப்படி எல்லா தேவைகள் காரியங்கள் ஒரு மனிதனுக்குள் கவலை கொண்டு வரும். அதான் அவர் சொல்றாரு, இவை அனைத்தையும் குறித்து நன்றி அறிதலோடு கூட தேவனுக்கு சொல்லிடு, தேவனுக்கு தெரியப்படுத்து, தேவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. ஸ்தோத்திரத்தோடு, ஜெபத்தோடு, விண்ணப்பத்தோடு சொல்லுங்க. அல்லேலூயா. அதை நீங்க சுமக்காதீங்க, அதை அவர் சுமக்கட்டும். அது நடக்கிறது வரைக்கும் சொல்லு. அல்லேலூயா. அது அவர் செய்யறது வரைக்கும் சொல்லு. ஏன்னா அவருடைய வாசஸ்தலத்தை நீங்க சுமக்கணும். அவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கணும். உங்களுக்குள்ளே பிசாசு விதைத்த இத்தகைய பொல்லாப்புகள் உங்கள் உள்ளங்களை நிரப்பக்கூடாது. அதெல்லாத்தையும் கர்த்தர்ட்ட சொல்லிடணும். உங்களுடைய தேவைகள், காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்தும் போது
உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். நான் கர்த்தர்ட்ட சொல்லிட்டேன். அல்லேலூயா. அன்னாள் தன்னுடைய கார் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினாள். அப்படின்னா இருதயம் ஃபுல்லா கவலை நிறைஞ்சிருந்திருக்கு. அல்லேலூயா. அத ஒரு குடம் மாதிரி நினைங்களேன். குடம், குடம், தண்ணி பிடிச்சு வைக்கிற குடம் இருதயம். அது நிரம்பி என்ன இருந்திருக்கு? கவலை, துக்கம். அத கவுத்து எங்க ஊத்திட்டா? நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். நான் கர்த்தருடைய சன்னதியில் இருதயத்தை ஊற்றி விட்டேன். உணர்வு வரட்டும். ஊற்று, ஊற்று, ஊற்றப்படு, ஊற்றப்படு. இயேசுவின் நாமத்தில் ஊற்றிடு. ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் எது இருதயத்தை நிறைத்திருக்கிறதோ அதை இன்று கவிழ்த்து ஊற்றிவிட வேண்டும். துக்கமான காரியங்கள், சோர்வான காரியங்கள், தோல்வியான காரியங்கள் உடனே உடனே இமீடியட்டா பண்ணணும். அதை உடனே பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு இந்த 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 மாதிரி காரியம், எனக்கு துக்கமா இருக்கு, எனக்கு ஒரே மன கவலையா இருக்கு, மன கசப்பா இருக்கு, எல்லாத்தையும் இப்பவே அந்த காரியம், இந்த காரியம் எல்லாம் ஒவ்வொன்னே எடுத்து வச்சிடுறேன். நீர் அதை சுமக்கணும். நான் சுமக்க முடியாது. நான் பிசாசனுடைய வாசஸ்தலத்தை சுமக்கிற ஆள் கிடையாது. நான் உம்முடைய வாசஸ்தலத்தை சுமக்கிற நபர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் வாசஸ்தலத்தை உங்கள் நடுவில், என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், உங்கள் நடுவில் ஸ்தாபிப்பேன், உங்கள் நடுவில் என்னுடைய வாசஸ்தலத்தை வைப்பேன். உங்கள் நடுவில் உங்களை தத்தளிக்க பண்ணுகிற சத்துருவில் இருக்கிறது சாத்தான்ல உங்க நடுவில் இருந்து உங்களை கதிகலங்க பண்றது. அவனெல்லாம் இன்னைக்கு துரத்தணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரிக்கும்படி கடந்து வந்த பின்பும் பென்யமீன் கோத்திரத்தார், யோசேப்பு புத்திரர், இப்படிப்பட்ட ஒரு சிலர் தங்கள் சத்துருக்களை துரத்தல. வேதம் சொல்லுது கானானியர் அவர்கள் நடுவில் குடியிருந்தார்கள். கானானியர் எங்க குடியிருந்தாங்க? அவங்க நடுவில் வீட்டை வச்சுட்டு உட்கார்ந்திருந்தான். இவனை குத்திக்கிட்டே இருந்தான், தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். அல்லேலூயா. இன்னொன்னு எழுதியிருக்கு, ஜாதிகள் நடுவே இவன் குடியிருந்தான். நாலு பக்கம் அவன், இவன் நடுவில் மாட்டிக்கிட்டு நெருக்கப்பட்டான். சிலர் அநேகர் நடுவில் மாட்டிக்குவாங்க, சிலருடைய நடுவில் அநேகர் புகுந்துருவாங்க. அல்லேலூயா. சிலருக்கு உள்ள பிரச்சனை, சிலருக்கு வெளியே இருந்து பிரச்சனை. தேவனுடைய பிள்ளைகள் விடுதலையோடு காணப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு உள்ள பேய் புகுந்துகிட்டு தொல்லை கொடுத்து இவன் தொல்லையோடு வாழணும்னு விரும்பல. ஆண்டவர் ஜாதிகளை துரத்து துரத்துனார். அதற்குன்னே தேவன் அவர்கள் நடுவில் உலாவினார். அவர் இப்படி சொல்லி இருக்கிறது, உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருவை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார், நடந்துகிட்டே இருக்கிறார், சுற்றி திரிந்துகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் பாளையத்துல யாரு உலாவறது? உங்க பாளையத்துல யாரு உலாவறது? பாளையம்னா உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, உங்க குடும்ப வாழ்க்கை, உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள், வீடு. சொப்பனத்துல சிலர் பார்ப்பாங்க, ஒரே பாம்பா இருக்கும், மிருக ஜீவன்கள் வர்ற மாதிரி, யானை வர்ற மாதிரி, இப்படி பலவித துஷ்ட மிருகங்கள் தாக்குற மாதிரி, தாக்க வர்ற மாதிரி, பயமுறுத்துற மாதிரி எல்லாம் பார்ப்பீங்க. அப்பவே புரிஞ்சீங்க, உங்க பாளையத்துல வேற ஏதோ வல்லமை கடந்து வந்திருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? இது கெட்ட சொப்பனம் அப்படின்னு நினைக்கிறோம். இங்க பாருங்க, நம்முடைய கண் எப்படி இங்க இருக்கிற பொருட்களை, நபர்களை பார்க்கிறதோ, இது மாதிரி நம்முடைய மனக்கண் ஆவி உலகில் நடக்கிற கண்ணுக்கு மறைவான காரியங்களை அது தரிசிக்கும். அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்.
எனக்கு வர்ற பிரச்சனைகளை சொப்பனத்துல எனக்கு சொல்லி தரணும், காமிக்கணும், நான் அதை ஜெயிக்கணும். இவன் பார்வம் சொப்பனம் கண்டா, 7 வருஷம் நடக்க போகிற பஞ்சத்தை குறித்து, கொளுத்த மாடு, மெலிந்த எலும்பும் தோலுமா இருக்கிற 7 மாடு, கெட்ட சொப்பனம் தானே அது. அந்த மாடு ஏறி வந்து இந்த மாட்டை விழுங்கிச்சு. எவ்வளவு பெரிய கெட்ட சொப்பனம். இதுல தேசம் அனைத்திற்கும் உள்ள பரிகாரமும் வரப்போகிற பிரச்சனையுமே அங்க அடங்கியிருக்கு. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில இழப்புகள், உயிர் சேதங்கள், பிசாசு கொண்டு வருகிற கண்ணீர் வடிக்க வைக்கிற பல பிரச்சனைகள் வருவதற்கு முன்பு தேவன் அவர்களுக்கு காண்பிக்கிற சில காரியங்களை குறித்து அறிவீனமா போறதுனால அநேக கஷ்டங்கள், விபத்துகள், நஷ்டங்கள், உயிர் சேதங்கள், பலவித பிரச்சனைகளை அவர்கள் சந்திப்பதை நாம் அறிய முடியும். அல்லேலூயா. அநேகருக்கு தெரியாது இப்படிப்பட்ட மிருகங்கள், துஷ்ட வல்லமைகள், பிசாசின் ஆதிக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ளே உலாவுவதை நம்ம பார்ப்போம். அப்பவே புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு போராட்டம் வருது, நம்ம என்ன பண்ணணும், உடனே உஷாராகணும். ஆண்டவர் பிசாசை பத்தி சொல்லும் போது சர்ப்பம் என்றும், தேள் என்றும், சிங்கம் என்றும், துஷ்ட மிருகம் என்றும் தான் சொன்னார். மிருகம் பிடிப்பட்டது அப்படின்னு சாத்தானை சொல்றார். வலு சர்ப்பத்தை கட்டி காவலிலே வைத்தான் சாத்தானை சொல்றார். அல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், பிடிப்பீர்கள், இதெல்லாம் சொல்றார். என்னது அது, பாம்பு பிடிக்கிற வேலையா சொன்னார் ஆண்டு? அப்பவே புரியணும், பாம்பு வர்றதுன்னா சாத்தா வர்றான்னு அர்த்தம். ஏதேன் தோட்டத்துல யார் வந்தது? சர்ப்பம் வந்து நடந்திருக்கு, அது யாரு? சாத்தான். ஹல்லேலூயா. நம்ம வீட்டு பக்கத்துல ஏதோ சொப்பனத்துல சர்ப்பம் வந்தது, பாம்பு வந்து பார்த்தா நம்ம அதை ரொம்ப சிம்பிளா எடுத்துரும், அதனால எல்லாமே லாஸ் ஆயிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடி ஒளிய பண்ணுவேன், மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வதிப்பேன், நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து, சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். பாருங்க, தேவன் தம்முடைய ஜனங்களோடு சமாதான உடன்படிக்கைன்னா ஐக்கியப்படுவேன் சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள்கிட்ட நான் சண்டையா இருக்க மாட்டேன், உன் குற்றத்தை நினைக்கவே மாட்டேன், உன்கிட்ட இருக்கிற குறை பாவம் இதெல்லாம் நான் தேடி பார்க்கவே மாட்டேன். அல்லேலூயா. அதை நீயே பார்த்துக்கோ, நீயே பார்த்து நீயே அறிக்கை செஞ்சு விட்டுரு, அதை வந்து நான் உன்கிட்ட பார்த்து உன்னை குறை சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. என் நோக்கம் எல்லாம் உன்னோடு சமாதான உடன்படிக்கை செய்வது, உங்களோட ஐக்கியப்படுவது. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இல்லாதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். ஏன் துஷ்ட மிருகம் சொல்றாரு தெரியுமா? ஒன்னு, அவரு இஷ்டமான மிருகமா பாக்குறாரு. அல்லேலூயா. இஷ்டம்னா என்னது? விருப்பம். ஆடு, அங்க ஆட்டை பத்தி தான் சொல்லுவார் இந்த சம்பவம். ஆண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் எது? செம்மறி ஆடு. அது நல்லா ஃபாலோ பண்ணும், எஜமானை விட்டு ரொம்ப தொலைவுக்கு போகவே போகாது. அல்லேலூயா. தன்னுடைய ஆண்டவனை விட்டு அது தூரத்துக்கு போகவே போகாது. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீ ஆடு, மந்தை, உன்னை சேதப்படுத்துகிற துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன், தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். உன்னை வாதிக்கிற, உன்னை தாக்குகிற, உனக்கு எதிர செயல்படுகிற, உன்னோடு போராடுகிற, உன்னோடு வழக்காடுகிற, உன்னை நஷ்டப்படுத்துகிற, உன்னை கஷ்டப்படுத்துகிற, உன்னை வேதனைப்படுத்துகிற துஷ்ட மிருகங்கள் ஒளியட்டும், 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 ஒளியட்டே, ஒளியட்டே. இயேசுவின் நாமத்தில் பில்லி சூரிய வல்லமை, பில்லி சூரிய ஆவிகள், மந்திரவாத ஆவிகள் அழிவதாக, அழிவதாக, அழியட்டு. பொறாமையின் ஆவிகள் அழியட்டு, பகைமையின் ஆவி அழியட்டு, இயேசுவின் நாமத்தில் தீமை செய்கிற ஆவிகள் அழியட்டு, அழிந்து போகட்டும், ஒளிந்து போகட்டும். ஒளிய பண்ணுவேன், ஒளிய பண்ணுவேன், ஒளிய பண்ணுவேன், ஒளியட்டு. துஷ்ட மிருகம் போல் உனக்கு
அவருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பெலிஸ்தியன் கொல்லாங்கள் துன்மார்க்கன் ஒழிந்து போகட்டும். துன்மார்க்க ஒழியட்டும். உனக்கு எதிரை பொல்லாங்கு செய்கிற பொல்லாதவன் ஒழியட்டும். உன்னோடு வழக்காடுகிற பொல்லாங்கள் ஒழியட்டும். உடைய நன்மைகளை பட்சிக்கிற அந்நிய வல்லமை அழியட்டும். நாமத்தில் உன்னுடைய சுகத்துக்கு விரோதமாய் சமாதான வாழ்வுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சாத்தானுடைய ஆவிகள் ஒழிந்து போ, ஒழிந்து போ, ஒழிந்து போகட்டும். அல்லேலூயா. துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் வாழ்க்கையில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். இந்த உடனே ஆண்டவரே இப்ப நீர் சொன்னீர் இல்லையா, இப்பவே ஒழிய பண்ணணும். எது என்ன கலக்குது, என்ன குழப்பறது, என் நன்மையை பட்சிக்கிறது, என்னுடைய ஆசீர்வாதங்களை விழுங்கி போடுகிறது, என்னுடைய மனதை தாக்குகிறது, என்னுடைய சரீர சுகத்தை கெடுக்கிறது, இப்படி சமாதானத்தை கெடுக்கிறது, இப்படிப்பட்ட எந்த விதமான செயல்பாட்டை நடப்பிக்கிற சாத்தானுடைய டிவைஸ், சாத்தானுடைய ஆயுதங்கள், சாத்தானுடைய ஆவிகள், எதிரான ஆவிகள், மனுஷன் மூலமாய் கிரியை செய்கிற ஆவிகள், மந்திரவாதிகள் மூலம் கிரியை செய்கிற ஆவிகள், விக்கிரகங்கள் மூலம் கிரியை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒழிந்து போகட்டும். மனுஷ ஆவிகள் ஒழியட்டும். துஷ்ட மிருகம், துஷ்ட மிருகங்கள் ஒழியட்டும். ஆவியானவர் இன்னைக்கு எல்லைகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஆசீர்வதிக்க வல்லவர் நன்மை கெடுக்கிற துஷ்ட மிருகங்களை கர்த்தர் அழிப்பார். உன்னுடைய ஆசீர்வாதங்கள் பெருக நிலைக்கப்படுகிற தேவன் சமாதான உடன்படிக்கை, நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்து, உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து, சுகமாய் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க மேய்ச்சல் உண்டோ அங்கே நித்திரையும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே ஆசீர்வாதம் உண்டோ அங்கே சுகம் உண்டு, இளைப்பாறுதல் உண்டு. அல்லேலூயா. உன்னை இளைப்பாற பண்ணுகிற தேவன், உனக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவன், உனக்கு நன்மையை தந்து உன்னை இளைப்பாற பண்ணுகிற தேவன். அவர் உனக்குள்ளே உலாவுகிறவர், உன் சத்துருவை ஒப்பு கொடுக்க உலாவுகிறார், துஷ்ட மிருகங்களை துரத்தும்படி ஒளிய பண்ணும்படி உலாவுகிறார். தேவனாகிய கர்த்தர், உன்னை இரட்சிக்க, உன்னை பாதுகாக்க, உன்னை சுகத்தோடு காக்க, உன்னை ஆதரிக்க ஆண்டவர் எதுக்கு வாசஸ்தலத்தை வச்சாரு உள்ள? உன்னை வியாதியிலே வைக்கவா, தோல்வியில வைக்கவா? அவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்க, உன்னை இரட்சிக்க, உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்க, உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார், உன் பாளையத்துக்குள்ளே உலாவுகிறார். நம்ம கையில ஒன்ன ஒப்பு கொடுக்கிறார், நம்ம என்ன பண்ணுவோம்? கையில கொடுத்தத என்ன பண்ணுவோம்? அப்படியே வச்சுக்குவோம், அல்லது அப்படியே விட்டுருவோம். நமக்கு அநேக காரியங்கள் தெரியறது இல்ல. கர்த்தர் உனக்கு சகாயமா இருக்கிறார். இப்ப கோலியாத்த தேவன் அடிச்சு போட முடியாதா? அதை எதுக்கு அவர் செய்யணும்? அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கிறோம்? மத்ததெல்லாம் நம்ம செய்வோம், இவன் அடிப்பான், நேர்த்தியா அவன் மேல படும், அவன் விழுவான். இது எல்லாத்துக்கும் பின்னால தேவனுடைய கரம் இருக்கும். அப்படின்னா அவனை கட்டுண்டவனை போல ஒப்பு கொடுத்தான். அவன் கொஞ்சம், இவன் கல் அடிக்கும்போது கொஞ்சம் குறிஞ்சிருந்தா கல் போயிடும். அவன் அப்படியே நிக்க வச்சது யாரு? கர்த்தர். கல் கரெக்டா பதியணும் பாத்தீங்களா, கவன் கல். அப்போ இதுல ஆண்டருடைய வேலை கொஞ்சம், தாவீதுடைய வேலை கொஞ்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், அவர் ஒப்பு கொடுப்பார், அவர் ஒப்பு கொடுப்பார் சத்ருவை. நீ அதை அழிப்பாய், நீ அதை அழிப்பாய், நீ அதை அழிப்பாய், நீ அழிக்கணும். நீ துஷ்ட மிருகங்கள் அழிக்கணும், துஷ்ட மிருகங்கள் அழிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன் சத்துருவை ஒப்பு கொடுக்க உலாவுகிறான். அப்படின்னா உன்னை உன் சத்துரு கிட்ட ஒப்பு கொடுக்க போறது இல்ல, உன்னை பிரச்சனை கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்கு இல்ல,
பிரச்சனை எல்லாத்தையும் நீ மேற்கொள்ளும்படி அதை உனக்கு கீழாக்குவார். ஆச்சரியமான தேவன், தேவன் உன்னை ரட்சிக்கவும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். உன்னுடைய பாளையத்துக்குள்ளே அவர் உலாவுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையால் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவது. உன்னை விட்டு அவர் போகாமல் இருக்கும்படி உன்னுடைய பாளையம் சுத்தமாக இருக்க கடவது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும், தூய்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் உன்னை விட்டு போகவே மாட்டார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், பார்ப்பார்கள். தேவன் உலாவுவதை பார்ப்பாங்க, தேவன் ஒப்பு கொடுக்கிறதை கீழ்படுத்துவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையால் தேவாதி தேவன் உங்கள் நடுவிலே கிரியை செய்கிறார், உங்கள் நடுவிலே உலாவுகிறார். அவர் தன்னுடைய வாசஸ்தலத்தை உங்கள் நடுவில் வைத்திருக்கிறார். என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை, என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன். உலாவி உங்களை ரட்சிப்பேன், சத்துருவை ஒப்பு கொடுப்பேன். அதான் தேவன். ஹல்லேலூயா. உன்னை காப்பேன், உன்னை சுமப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன், உன் சத்துருவை உனக்கு ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் உங்கள் நடுவில் உலாவி தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக அவர் தேவனாய் ஏற்பட்டார். நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கைக்கு அந்நியராயிராமல் வாக்கு தத்தங்களுக்கு பங்காளிகளாயிருக்கிறீர்கள். தேவன் என்னெல்லாம் வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அனைத்தும் உங்களுக்கு சொந்தமாய் காணப்படுகிறது. தேவாதி தேவன் உங்களுக்கு செய்கிற நன்மை கேட்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே புகழ்ச்சியாயும் கீர்த்தியாயும் மகிமையாயும் காணப்படும். கர்த்தர் உனக்குள்ளே உலாவி உன்னை பாதுகாப்பார், உன் சத்துரு உனக்கு ஒப்புக் கொடுப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்குள்ளே உலாவுகிறார். எதுக்காக உலாவுறார்? உன்னை பாதுகாக்கிறதுக்காக உலாவுறார். அல்லேலூயா. அவர் உன்னை விட்டு போயிடக்கூடாது. கீழ்ப்படியாமை பார்த்தா போயிடுவார், அசுத்தத்தை பார்த்தா போயிடுவாராம். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அசுத்தமானதை கண்டு அவர் உன்னை விட்டு போகாதபடிக்கு உன்னுடைய பாளையம் சுத்தமாயிருக்க வேண்டும். சுத்தம்னா அழுக்கு இல்லாம, அப்படி அர்த்தம் இல்ல, பாவம் இல்லாம இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. பாவம் இல்லாத வாழ்க்கை கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை. ஆகையால் தேவனுடைய பிரசன்னம் இந்த நாளிலே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சுவிகார புத்தராய் உங்களை தெரிந்து கொண்ட தேவன் அனைத்து வித நன்மைகளையும் உங்களுக்கு அருளி உங்களை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே அவர் பண்ணின எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துஷ்ட மிருகங்களை ஒளிய பண்ணுகிற தேவன் உங்களோட சமாதான உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி உலாவுவார், உங்களை ரட்சிப்பார், காப்பார், சத்துருவை கீழ்ப்படுத்துவார். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உனக்குள்ளே உலாவுகிறார், உன்னோட சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நீ வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் உரிமையாளனாய் உன்னை மாற்றியிருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய பிள்ளையாய் சேர்க்கப்பட்டாய். எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய பிரசன்னம் அனைவர் மேலும் இந்த நாளில் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும், ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும், மகிமைப்படுத்தி எல்லா நாவுகளும் தேவனை துதிக்கட்டும். தேவாதி தேவன் உனக்குள்ளே உலாவட்டும், இப்போ உலாவட்டும், உலாவட்டும். இயேசுவை நாமத்தில் கர்த்தருடைய ஆவி ஒவ்வொருக்குள்ளும் உலாவட்டே, உலாவட்டும். ஆவியானவர் உள்ளங்களை நிரப்பட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும்.
எல்லா கேடுகள் மாறட்டும், துஷ்ட வல்லமைகள் ஒளியட்டும், துஷ்ட வல்லமை ஒளியட்டும், எதிர் வல்லமை ஒளியட்டும், ஆன்மீக வல்லமைகள் ஒளியட்டும், அந்தகார வல்லமை ஒளியட்டும், சாத்தானுடைய எதிரான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு ஆட்களும் ஐயா, சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆவியானவருடைய பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள பிரசன்னம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் மனதிலும் சரீரத்திலும் வியாபரிப்பதாக, நியந்தரிப்பதாக, உலாவுவதாக, உலாவுவதாக, ஒவ்வொருக்குள்ள உலாவட்டும். தேவனுடைய மகிமை நம்முடைய ஜனத்தை நடத்தட்டும், நம்முடைய ஜனத்தை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் மந்தாரங்கள் மாறட்டும், அந்தகாரங்கள் மாறிப்போ. அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி, நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி. ஒவ்வொரு மேலும்படி ஆளுமை தங்கட்டும், நம்முடைய கிருபை கூட இருப்பதா, நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை நிறைப்பதா, சரீரத்திலே சுகம் உண்டா, வியாதிகள் நீங்க வேண்டும். வியாதி இருக்கிற சரீரங்களிலே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தலை முதல் பாதம் வரைக்கும் ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளும் ஒவ்வொரு பலவீனப்பட்ட பாகங்களிலும் பரிசுத்த ஆவியினுடைய சுகமாக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும். அன்னி ஆவி வல்லமை அழியட்டே, 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 அழிந்து போ. பலவீனப்படுத்துற வல்லமைகள் அழிந்து போகட்டும். ஒரு பரிபூர்ண சுகம், கண்கள் தெளிவடையட்டும், பிரஷர் வியாதிகள் சுகமாகட்டும், இருதய பலவீனங்கள் சுகமாகட்டும், கிட்னி வியாதிகள் சுகமாகட்டும், அல்சர் வியாதிகள் சுகமாகட்டும், எலும்பு ஜாயின்கள் மூட்டுகள் அனைத்திலும் இருக்கிற வாதைகள் நீங்கி சுகம் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாக. புத்தியை கட்டுகிற சத்துருடைய கட்டுகள் தைவதாக, நரம்பு மண்டலங்கள் இருக்கிற கட்டுகள் தைக்கப்படட்டும். படிப்பு ஆசீர்வதிக்கப்படுவதாக, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி, வேலையற்றவர்களுக்கு வேலை உண்டாக, நன்மையற்றவர்களுக்கு நன்மை உண்டாக, ஆசீர்வாதம் இழந்தவர்களுக்கு ஆசீர்வாதம் வரட்டும், திருமணம் நடக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும், குடும்பம் சமாதானமாகட்டும், குடும்பத்தில் சமாதான உடன்படிக்கை நிலைக்கட்டும், துஷ்ட மிருகங்கள் குடும்பத்தை விட்டு, வாழ்க்கையை விட்டு, நன்மையை விட்டு ஒளிந்து போவதாக, ஒளிந்து போவதாக. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆளுகை சுத்தங்கள் ஒவ்வொரு மூலமாக இருக்கும். எல்லா வியாதிகள், வாதைகள், நோவுகள், நஷ்டங்கள், பண கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் பரிகாரம் பண்ணாகட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கடன் தீர்க்கும்படி வழி திறக்கட்டும், கிடைக்க வேண்டியது கிடைக்க, வாங்க வேண்டியது வாங்க, கட்ட வேண்டிய வீடு கட்டப்படுவதா, எல்லாவற்றிலும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். வேலையற்றவர்களுக்கு வேலை வரட்டும், நன்மையான வேலை உண்டாகட்டும், வேலையில்லாத கட்டுகளும் தடைகளும் தைந்து போகட்டும். கர்த்தர்களை ஆளுகை, மகிமை ஒவ்வொரு பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும், கணவன்மார் மூலம் உண்டான சகல கட்டுகள், மனைவிமாரால் உண்டான கட்டுகள், பிள்ளைகளால் உண்டான கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. ஒவ்வொரு ஆளுகை செய்யும் உமக்கே கனமாக, நேரே மகிமைக்கு உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரை வாழ்ந்து நடத்த வேண்டும். வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை தங்கி தாபரிக்க வேண்டும், தங்கி தாபரிக்க வேண்டும். Hallelujah, 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 ah, hallelujah. Hallelujah, ah, 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 ah.
സർവവലമുള്ള പിതാവേ, നമ്മുടെ പ്രശ്നം നമ്മുടെ പിള്ളകളെ ആളുകിച്ചിട്ട് ദേവരുടെ കരത്തിൽ ഒപ്പുകൊടുക്കും. നമ്മുടെ വാർത്തയ്ക്കും നമ്മുടെ ആവിയാണവർക്കും നമ്മുടെ കൃപയ്ക്കും ക്രിസ്തുയേശുവിന്റെ രക്തത്തിക്കും ഒവ്വൊരുവരെയും ഒപ്പുകൊടുക്കണേ. അവരുടെ കുടുംബങ്ങൾ, വന്ന ജനത്തിനുടെ കുടുംബങ്ങൾ, വീടുകൾ, നന്മകൾ, വേലകൾ, അനൈത്തു വിധത്തിൽ ആശീർവാദം തങ്ങട്ടും. അനൈത്തിന്മേലും നമ്മുടെ പ്രസന്നം തങ്ങട്ടും, നമ്മുടെ കരം തങ്ങട്ടും. നീർ ഉലാവി രക്ഷിത്തരളും, കാത്തരളും. ശത്രുവെ കീഴ്പ്പെടുത്തി നമ്മുടെ പിള്ളികളോട് വാസപ്പൻ. നമ്മുടെ കരം കൂടെ ഇരുപ്പതാ യേശുവിനാമത്തിൽ പിതാവേ, ആ എങ്കൽ മുഖവരി അപ്പോസ്തലിക് ട്രിനിറ്റി മിനിസ്ട്രീസ്, ട്രിനിറ്റി നഗർ, റെയിൽ നിലയം അരികിൽ, പള്ളിയാടി. 629169, കന്യാകുമാരി മാവട്ടം, തമിഴ്നാടു, തെന്നിന്ത്യ. അവർ അഡ്രസ്: അപ്പോസ്തലിക് ട്രിനിറ്റി മിനിസ്ട്രീസ്, ട്രിനിറ്റി നഗർ, നിയർ റെയിൽവേ സ്റ്റേഷൻ, പള്ളിയാടി. 629169, കന്യാകുമാരി ഡിസ്ട്രിക്ട്, തമിഴ്നാടു, സൗത്ത് ഇന്ത്യ. ജപ ഉദവിക്ക് 9444-27248-46. ഫോർ പ്രേയേഴ്സ് 9444-27248-46.